மஹிந்தவிடம் வாக்குமூலம். மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அதிரடி தகவல். கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நிற்கும் ரஷ்ய கப்பல், தயங்கும் இலங்கை. இந்திய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை, வெளியாகியுள்ள விசேட தகவல். அடுத்த பிரதமர் வேட்பாளர் விமல், உதயமாகும் புதிய கூட்டணி. தமிழர்களின் பொக்கிசம், பேரினவாதிகளால் அளிக்கப்பட்டு இன்றுடன் 41 வருடங்கள். கோட்டா கோகம மற்றும் மைனா கோகம அமைதி போராட்ட தளங்கள் மீது மே 9 நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் அனைத்து காவல்துறையினர் அதிகாரிகளிடமும் வாக்குமூலம் பெற்றதன் பின்னர் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை அழைக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. முன்னதாக இன்று மஹிந்த ராஜபக்சவை ஆணைக்குழு முன்னிலையில் அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் அனைத்து காவல்துறையினர் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து இதுவரை வாக்குமூலம் பெறப்படவில்லை. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து மேலும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும். ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் $35 என்ற அடிப்படையில் இலங்கைக்கு விற்பனை செய்ய ரஷ்யா இணக்கம் வெளியிட்டுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்பொழுது ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் $110 விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேரடியாக இலங்கைக்கு மசகு எண்ணெய் விற்பனை செய்ய ரஷ்யா இணங்கியுள்ளது. மேலும் 90,000 டன் எடையுடைய மசகு எண்ணெய் தாங்கிய ரஷ்ய கப்பலொன்று சில வாரங்களாக கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கப்பலுக்கு $72.6 பில்லியன் செலுத்த வேண்டும் எனவும் இந்த லாபகரமானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய கடன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் கடன் வசதி அடிப்படையில் இலங்கைக்கு சீனி, கோதுமை மா, மிளகாய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்த பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்படும் தொகையை விட மிகவும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனி ஒரு கிலோவிற்கு ₹159 செலவிடப்படுவதுடன் ₹5 வரி செலுத்தப்படுகின்றது. இதன்படி ஒரு கிலோகிராம் சீனியின் விலை 164 என்ற போதிலும் இலங்கையில் ₹300 விற்பனை செய்யப்படுகின்றது. ஒரு கிலோகிராம் சம்பா அரிசியின் விலை ₹180 என்ற போதிலும் ₹210 விற்பனை செய்யப்படுகின்றது. ஒரு கிலோகிராம் வெள்ளை அரிசி ₹158 என்ற போதிலும் ₹190 விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலை ₹165 என்ற போதிலும் ₹250 விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, வாசுதேவ நாணயக்கார உட்பட 9 கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்து புதியதொரு அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். கூட்டணிக்கான பெயர் மற்றும் கொள்கை திட்டங்கள் தொடர்பில் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். கூட்டு தலைமைத்துவம் என்பது பிரதான இலக்காக இருந்தாலும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சவே தலைவர் என்ற அந்தஸ்திலிருந்து செயற்படுவார் எனவும் வாசுதேவ குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய கூட்டணியானது அடுத்த பொது தேர்தலில் களமிறங்கினால் பிரதமர் வேட்பாளராக விமல் வீரவன்ச அதற்கு பொருத்தமானவர் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாழ் பொது நூலகம் எரியூட்டப்பட்டதன் 41 வருட நினைவுகூரல் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் பொது நூலகத்தில் இடம்பெற்றது. யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட யாழ் பொதுசன நூலகம் 1981 எரியூட்டப்பட்டு சிதைவடைந்த நிலையில் அது மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் புத்துயிர் பெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் நூலகம் எரியூட்டப்பட்டதன் 41 நினைவு தினம் யாழ் பொது நூலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாநகர சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர முதல்வர், யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர், யாழ்ப்பாண மாநகர சபையின் பிரதிமுதல்வர், யாழ் மாநகர சபையின் உறுப்பினர்கள் மற்றும் நூலக உத்தியோகத்தர்கள் என பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மஹிந்தவிடம் வாக்குமூலம். மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அதிரடி தகவல். கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நிற்கும் ரஷ்ய கப்பல், தயங்கும் இலங்கை. இந்திய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை, வெளியாகியுள்ள விசேட தகவல். அடுத்த பிரதமர் வேட்பாளர் விமல், உதயமாகும் புதிய கூட்டணி.
தமிழர்களின் பொக்கிசம். பேரினவாதிகளால் அழிக்கப்பட்டு இன்றுடன் 41 வருடங்கள்.